சாமுவேல் 24:25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பணிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஒன்னு வந்து தேவன் அறியாத ஜனங்களுக்கு வந்து தேவனை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவர் கொள்ளை அனுப்பினார். இதனால தேவன் அறியாத அந்த ஜனங்கள் தேவன் அறிந்த ஜனங்களை பெர்சிக்யூட் பண்ணும் பொழுது கொள்ளை அனுப்பினார். அதே சமயத்துல தேவன் அறிந்த ஜனங்களும் அவருடைய வழியிலிருந்து தப்பி நடக்கும் பொழுது, அவர் சொன்ன அந்த கட்டளைகளை வந்து கை கொள்ளாது போகும் பொழுது, அல்லது அவருக்கு விரோதமாக வந்து நடந்த பொழுது, அங்கே வந்து கொள்ளை வந்து ஆண்டவர் அனுப்புறார். சோ ஆண்டவர் வந்து இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, தேவனை அறிந்த ஜனங்களானாலும் சரி தேவனை அறியாத ஜனங்களானாலும் சரி, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஒரே மாதிரிதான் இருக்குது. அவர் இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு பார்சியலா வந்து பண்ணல, சரி என்னதா இருந்தாலும் நான் இவங்களை கொண்டு வந்துட்டேன், இவங்க என்னோட ஜனங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சும்மா வரல. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்பு நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பாவன்ற அந்த கொரோனா வைரஸ் வந்து எவ்வளவு மோசமான காரியத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்ற பார்க்கும் பொழுது அது இன்னும் கொடுமையா இருக்கும். அதை வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நினைச்சு பார்த்தோம்னாக்க என்ன செய்ய முடியும், ஆண்டவரே அந்த பாறை வந்து நமக்குள்ளால வந்து அவருடைய அந்த பாறை நமக்குள்ளால என்ன என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபர் ஆகணும். 2 Samuel 24:25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பணிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரேப்பா, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய தேவ சமூகத்திலே நாங்கள் சகோதரர்களாக இந்த வெள்ளிக்கிழமை இரவிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே கொடுத்த கிருபைக்காக நன்றி. தேசங்களுக்காக, சபைகளுக்காக ஆண்டவரே, பெர்சிக்யூட்டட் மக்களுக்காக, இன்னும் ஆண்டவரே கொள்ளை நோய்களுக்காக நிறைய ஜெபித்தோம் ஆண்டவரே. அதே அந்த ஜெபத்தை எல்லாம் நீங்க கேட்டீங்க கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே இந்த ஸ்பெசிஃபிக்காக வைக்கப்பட்ட குறிப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் வருகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே அப்பா வேண்டுதலோடு கூட விண்ணப்பத்தோடு கூட அந்த ஒரே மூடம் நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்கப்பா பிலிப்பியர்ல கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, நீ சர்வ வலிமுள்ள தேவன் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய தேவ அன்பு ஆண்டவரே, உம்முடைய கிருபை, அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஆண்டவரே உண்டாகட்டும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் உண்டாகும் பொழுது பிசிக்கல் ஹீலிங் ஆண்டவரே ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரே வரும் கர்த்தாவே. எத்தனையோ அற்புதங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகன் நீங்கள் தொட்டு ஆசிர்வதிங்க ஆண்டவரை, செய்யக்கூடாத பிடிக்கும். உங்களுடைய கரம் குறிப்பு உள்ளே கேட்கக்கூடாத பிடிக்கும். உங்களுடைய செல்வி மந்தமாக உள்ளே சுவாமி, நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்க கர்த்தாவே. பிசிக்கலாம் ஸ்பிரிச்சுவலாம் கர்த்தாவே ஆண்டவரே, எல்லா ரோகத்திலும் ஆண்டவரே அப்பா விடுதலை உங்களுடைய கருத்தில் இருக்கிறது கர்த்தாவே. நீங்கள் தான் எங்களுக்கு ஆண்டவரை கருவி செய்யணும். இந்த காரியங்களும் கருத்துல கொடுக்குறோம் சுவாமி, வழி நடத்துங்கப்பா. திருமணி இருந்த தேவனே, முகு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஏ சுரட்சகரே, பரிசுத்தாவினூரே, ஆண்டவரே உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள முடியாத நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து போகும் பொழுது நீர் எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தையினால பலப்படுத்தவும், இன்னும் ஆண்டவரை தைரியப்படுத்தவும், உற்சாகப்படுத்தவும், உங்களுடைய ஜெபாவை எங்களுக்குள்ளாக ஆண்டவரை போடவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னின் பத்திரம் இருக்கட்டும். இந்த செய்தியின் மூலமாக நீங்க பேசுங்க, உம்முடைய நாம் மகத்துவப்படட்டும் ஐயா. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், தடைகளை அகற்றி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே. ஆமென். முதலாவது வந்து எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 9:4 நாங்க நம்ம திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்பு நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கர்த்தருக்கு பணி உண்டாவதாக. கர்த்தரையும் மட்டும் நம்மை நல்லி நடத்துகிற ஒரு கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் நிற்பது நிர்மூலமாக அது இருப்பதும் கர்த்தருடைய பெரிய கிருபை. நம் அனைவருக்கும் வந்து தெரிந்ததான காரியங்கள், இப்போ இந்த கொரோனா வைரஸ்
COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க ஷார்ட்டா. ஸோ அதெல்லாம் கேட்கும் பொழுதே வந்து மக்களுக்கு ரொம்ப இப்போ பயமாச்சமாக இருக்கிறது. இது எப்படி வந்தது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, இது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் பற்றியும் வந்து நமக்கு வந்து ஓரளவு நல்லாவே தெரியும். இப்போ இந்த கேசஸ் நீங்கள் பார்த்தீங்கனாக்க ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப அது ஒவ்வொரு நாளும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு தான் இருக்குது. வந்து சைனாவில் ஆரம்பித்த அந்த இந்த கொள்ளை நோய், இந்த கொரோனா வைரஸ்னால் ஏற்பட்ட அந்த கொள்ளை நோய் அங்கே 4000த்துக்கிட்ட மக்களை வந்து கொன்று குவித்து விட்டது அந்த நோய். அதை காட்டிலும் மேலாக இத்தாலியில் அந்த 4000 பேர் வந்து இறந்துட்டாங்க. இப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு பிரகாரம் பார்த்தா 275,864 பேர் வந்து இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்ஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க. இதனால் மரித்து போனவர்கள் வந்து 11,398 பேர், அதுலேருந்து ரெக்கவர் ஆனவங்க வந்து 91,912 பேர். இது மார்ச் 20, 2020 இந்த கணக்கு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஒவ்வொரு நாட்டிலும் இந்த கொள்ளை நோயானது இன்றைக்கு வந்து அதிகரித்து கொண்டே வந்து வருகிறது. எல்லா நாடுகளுக்கும் அது போயிடுச்சு. சைனாவில் தொடங்கி இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மனி, இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் வந்து வந்துடுச்சு. ஈரான், ஃப்ரான்ஸ், சவுத் கொரியா, சுவிட்சர்லாந்து, யுனைடெட் கிங்டம், நெதர்லாண்ட்ஸ், ஆஸ்திரியா, பெல்ஜியம், இந்தியா, நார்வே, ஸ்வீடன், எல்லா நாடுகளுக்கும் இது வந்து பரவிடுச்சு. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 150 கண்ட்ரி கிட்ட வந்து இது வந்து போயிடுச்சு அப்படின்றாங்க. ஈவன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து 50 அந்த ஸ்டேட்டுகள்லேயும் வந்து இந்த நோயானது பரவி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆனாங்க, எவ்வளோ பேர் செத்து போனாங்க, எவ்வளோ பேர் வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க, அதை நம்ம வந்து இப்போ பார்த்தோம். இதன் மத்தியில் இன்றைக்கு வந்து என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம இதில் சில பேர் சயின்டிஸ்டாக இருக்கிறோம், ஒருவேளை நம்ம நினைக்குவோம் ஏதாவது வந்து மருந்துகள் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்வங்கள் இருக்கும். பட் அதுக்குன்னு சில குரூப்புகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் அதில் பண்ண முடியலனாலும் அதுக்குன்னு சில பேர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த காரியங்கள் சீக்கிரமாக வந்து நடக்கட்டும். ஆனால் சயின்டிஸ்ட்ன்றத பார்க்கிறோம், நாம வந்து கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை வந்து தெரிந்து கொண்டவர்கள், ஆண்டவர் நம்மை வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய ரத்தம் கொண்டு நம்மளை வந்து மீட்டெடுத்துக்கிறார், அவருடைய சொந்த ஜனமாக நம்மளை வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த கொள்ளை நோய் சம்பவங்கள் நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய பங்கு என்ன, நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளால் மற்ற காரியங்களை போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து சில காரியங்களை வந்து பண்ண முடியும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த காரியங்களுக்கு, இந்த காரியங்களை குறித்து நம்ம வந்து இன்னைக்கு விளாவரி வந்து பார்ப்போம். முதலாவது, இந்த கொள்ளை நோய்கள் எங்கே எப்படியே வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்ட்டு வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது யாத்திராகவும் கர்த்தர் வந்து இந்த 10 வாதைகளை வந்து முதலாவது வந்து இந்த எகிப்திய தேசத்துக்கு வந்து அனுப்புகிறார். ஈஜிப்டில் இவங்க அடிமைகளாக இருந்த பொழுது அங்கே கொள்ளை நோய் வந்து 10 பிளேக்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த எகிப்திய ஜனங்கள், முக்கியமாக வந்து எகிப்திய கவர்மெண்ட் அங்கே இஸ்ரேல் மக்களை, தேவனுடைய ஜனங்களை வந்து அடிமைப்படுத்தி அங்கே அரசாண்ட காரியங்கள், தேவனுடைய ஜனங்களை வந்து பெர்சிக்யூட் பண்ணின காரியங்கள். ஸோ அந்த நேரத்தில் வந்து தேவனுடைய ஜனங்கள் கூக்குரலிட்ட பொழுது வந்து அங்கே ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக இந்த கொள்ளை நோய்கள் வந்து கொண்டு வர்றார். அடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் வந்து வந்துடுறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க, எக்ஸ்போடஸ் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது இவங்க மோசஸ் வந்து மலையில போய் 10 கற்பனை வாங்க போயிடுறாரு. அவர் இறங்கி வர்றதுக்கு வந்து காலதாமதம் ஆயிருது அந்த காரியங்கள் நடந்து முடிகிறதுக்கு. இவங்களுக்கு பொறுமை இல்லாதபடிக்கு ஆரோனை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு கன்றுக்குட்டி வணிந்து அதை தொழுது கொள்ளுகிறார்கள். அப்போ அங்கே தேவனுடைய கோபம் கொண்டு வந்து இங்கே கொள்ளை நோய் வந்து யாருக்கு இப்போ வருது, தேவனுடைய ஜனங்களுக்கு வந்து வருது. ஸோ இந்த ரெண்டு காரியத்தில் அவங்க முன்னாடி வந்து கொண்டு வர்றேன். ஒன்று வந்து தேவன் அறியாத ஜனங்களுக்கு வந்து, தேவனை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவர் கொள்ளை நோய் அனுப்பினார். இதனால தேவன் அறியாத அந்த ஜனங்கள் தேவன் அறிந்த ஜனங்களை பெர்சிக்யூட் பண்ணும் பொழுது கொள்ளை நோய் அனுப்பினார். அதே சமயத்தில் தேவன் அறிந்த ஜனங்களும் அவருடைய வழியிலிருந்து தப்பி நடக்கும் பொழுது, அவர் சொன்ன அந்த கட்டளைகளை வந்து கை கொள்ளாது போகும் பொழுது, அல்லது அவருக்கு விரோதமாக வந்து நடந்த பொழுது அங்கே வந்து கொள்ளை நோய் வந்து ஆண்டவர் அனுப்புகிறார். ஸோ ஆண்டவர் வந்து இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, தேவன் அறிந்த ஜனங்கள் ஆனாலும் சரி
தேவனை அறியாத ஜனங்களானாலும் சரி, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஒரே மாதிரிமா தான் இருக்குது. அவர் இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு பார்சியலா வந்து பண்ணல, சரி என்னதான் இருந்தாலும் நான் இவங்களை கொண்டு வந்துட்டேன், இவங்க என்னோட ஜனங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சும்மா வரல. பொன் கன்று குட்டி அவர் செய்த பொழுது அவருக்கு வந்து அவ்வளவு வந்து கோவம் வந்து மூழ்குது. இந்த நிலைமையில பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து திட்டமான வந்து ஒரு வரையறை எல்லாம் வந்து பெருசாலாம் வந்து கொடுத்துரல. அப்ப அவங்களுக்கு வந்து பைபிள்லாம் கிடையாது, அல்லது வந்து இவரு மோசைக்கு வந்து தோராலாம் வந்து எழுதல. அது பிகினிங் ஸ்டேஜ். ஒன்று ரெண்டு கட்டளைகள்ல சொல்லி வைக்கிறாரு, அவ்வளவுதான். ஒரு பெருசா வந்து இப்ப பத்து கற்பனைலாம் கூட வந்து வரல. அதுக்காகத்தான் வந்து மோசஸ் எல்லாம் வந்து போயிருக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆண்டவர் வந்து தேவன் அறிந்த ஜனங்களுக்கும் தேவன் அறியாத ஜனங்களுக்கும் வந்து நியாய தீர்ப்பு வந்து ஒரே விதமாக தான் வந்து அவர் வந்து கொண்டு வர்றார். ஏன்னா அவர் வந்து ஜஸ்ட் காட், அவர்கிட்ட வந்து பார்சியாலிட்டி கிடையாது. இந்த கொள்ளை நோய்கள் வந்து எங்கெங்கே வந்தது அப்படின்றத வந்து நம்ம ஒரு சில காரியங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். உபாகமம் 28:58 வந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால். இப்போ வந்து இந்த புக் பாருங்க, உபாகமத்துல வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் வந்து இப்ப கட்டளைகளை நிறைய கொடுத்துடுறாரு ஆண்டவர் வந்து தேவனுடைய பிள்ளைங்களுக்கு, இசுவேல் பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கட்டளைகள் வந்து கொடுத்துடுறாரு, நியமங்களை கொடுத்துறார். சோ இந்த கட்டளை பிரகாரம் வந்து நடக்காவிட்டால் சொல்லுங்க, அதோட முடியுதா? கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இந்த 58 வந்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு முன்னாடி, இந்த மாதிரியான கொள்ளை நோய்கள்லாம் வந்து வராதபடி இருக்கணும் அப்படின்னாக்க வந்து என்ன செய்யணும், ஆண்டவருடைய கட்டளைகள் நியமங்களையும் வந்து கை கொள்ள வேண்டும். ஸோ ஒரு மனிதர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அல்லது ஆண்டவரை பற்றி அறிந்தவங்க, இது வந்து இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் வந்து சொன்னது. ஸோ அங்க வந்து அந்நிய ஜனங்கள் வந்து எதனால வந்து பாதிக்கப்பட்டார்கள், அவங்களுக்கு தேவனு தெரியாது. எகிப்திய மக்களுக்கு வந்து கர்த்தர் யார் என்பது தெரியாது. ஆனா அவங்க பெர்சிக்யூட் பண்ணது இஸ்ரவேல் மக்களை. ஸோ அவங்களுடைய பெர்சிக்யூஷன் தாங்க முடியாதபடிக்கு அவங்க கூக்குரலிட்ட பொழுது, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூக்குரலிட்ட பொழுது அதை கேட்கவே கேட்டு வந்து என்ன செய்தார் ஆண்டவர், வந்து 10 வாதைகளை வந்து அனுப்பிச்சார் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்டா. ஸோ ஆண்டவோட பிள்ளைகளை பெர்சிக்யூட் பண்ணும் பொழுது வந்து அந்நிய ஜனங்களை வந்து பெர்சிக்யூட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து உண்டுன்றத அதுல பாக்குறோம். ஆனா நீங்க இங்க ஒரு காரியத்தை நீங்க பாக்கணும், இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடு தான், இதெல்லாம் இந்த காலத்துல வந்து கிருபையின் காலம், இது ஆண்டர் வந்துட்டாரு, அதாவது நம்ம ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கணும். நம்ம வந்து என்ன அப்படின்னாக்க, பழைய ஏற்பாடு வந்து எக்ஸ்பைரி ஆன ஒரு புத்தகம் எல்லாம் கிடையாது, வந்து இன்னைக்கு அது வேலிடிட்டியான ஒரு புத்தகம் தான். ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு தேவனாக இருந்தாரு, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுக்கும் ஆண்டவர் வந்து தேவனாக தான் இருக்கிறார். நான் வந்து மாறவே இல்லை, நேற்று எப்படி இருந்தேனோ அது போல தான் இன்னைக்கு இருக்கிறேன், இன்னைக்கு எப்படி இருக்கேனோ அது போல தான் நான் நாளைக்கு இருப்பேன். ஸோ என்கிட்ட வந்து ஒரு மாற்றமும் கிடையாது, ஒரு சேஞ்ச் இல்லைன்ட்டு ஆண்டவர்னு சொல்லிட்டார். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கொள்ளை நோய்கள் வந்து எப்படி வருது, ஆண்டவருடைய மக்களை பரிசீலிட் பண்றதுனால. ஆனால் ஆண்டோட மக்களுக்கு எப்படி வருது, ஆண்டோட நியமங்களும் கட்டளைகளும் கீழ்படியாதபடிக்கு பாவங்களில வந்து போய் சிக்கி கொண்டு அதுல வந்து மனம் திரும்பாதபடிக்கு நடக்கும் பொழுது, இப்ப உபாகம் 28:58-59 வாசகம் வந்து அந்த மாதிரியான குழந்தைகள் வந்து வருகிறது. நீங்க 2 Samuel 24:15 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். இப்ப பாருங்க, கர்த்தர் வந்து கொள்ளை நோயை வந்து இஸ்ரேல வந்து வரப்பண்ணினார், எதுனாலன்னு பாக்கலாம். சொல்லுங்க, வாசிங்க பிரதர். அதனால் தான் முதல் பேர்சேபா மட்டுமல்ல ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். 70,000 பேர் வந்து செத்து போனாங்க. யோசனை பண்ணி பாருங்க, இத வாசிக்கும் பொழுது இன்னைக்கு பார்த்து நான் வந்து இப்ப இன்னைக்கு வந்து இந்த COVID-19 வந்து செத்து போனவங்க வந்து வேர்ல்டு லெவல் ஃபுல்லா எல்லா நாடுகளும் கணக்கிடும் பொழுது இன்னைக்கு March 20 2020 வருஷத்துல வந்து பார்க்கும் பொழுது 11,398 பேர் தான். இப்போ இதை வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் செத்தாங்க பிரதர் அங்க அந்த வார்த்தையில? 70,000 பேர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் அன்னைக்கு வந்து தாவீதின் காலத்துல இருந்த மக்கள் தொகைக்கும் வந்து நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு பாத்தீங்கன்னாக்க எது பெருசா வரும், எது சிக்னிபிகண்டா இருக்கும்?
அன்னைக்கு தாவீது காலத்துல எல்லாம் வந்து இவ்வளவு பெரிய மக்கள் தொகை வந்து கிடையாது. இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு வந்து 11,398 அப்படின்றது வந்து ஒரு இன்சிக்னிபிகண்டான நம்பர் தான் நான் நினைக்கிறேன். ஆனா தாவீதுடைய காலத்துல அந்த மக்கள் தொகை வந்து ரொம்பவே கம்மி. அதுக்கு வந்து 70,000 பேர் வந்து ஆண்டவர் வந்து அன்னைக்கு கொள்ளை நோயை வந்து அனுச்சார் அப்படின்னாக்க அது எவ்வளவு பெரிய பாதகமான வந்து காரியமாக அன்னைக்கு நடந்திருக்கும் மனித சமுதாயத்துல. 70,000 பேர் அது வந்து சும்மா சாதாரண விஷயம், அது ரொம்ப பெரிய ஹியூஜான ஒரு விஷயம். இத்தனைக்கு அவர் செய்த தப்பு என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரேலில் வந்து சென்சஸ் பண்ண ஆரம்பிச்சார், வந்து எத்தனை யுத்த மனிதர்கள் இருக்கிறாங்க, யாரா இருக்கிறாங்க, சொத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்ற அந்த சென்சஸ் வந்து அதை ஆண்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னு ஒருவேளை செய்வீங்கனாக்க சில முறைமைகளை வந்து நீ செய்யணும். அந்த காணிக்கைகள் அந்த பலிகள்லாம் செலுத்தின பிற்பாடு தான் வந்து நீ அதை வந்து தொடங்கணும், இல்லைன்னா தொடங்கக்கூடாது. அது வந்து அதை கட்டளை ஆண்டவர் கொடுத்துட்றார். ஸோ உபாகமும் 28:58 மாதத்தான் வாசித்தோம். இதில் நீ எழுதிருக்க பிரகாரம் நீ வந்து நடக்கலை, இதுல எதுக்கப்புறம் செய்யல அப்படின்னாக்க வந்து இந்த வாதைகள் இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்து நான் அனுப்புறேன் சொல்லிட்டு வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ அங்க தாவீதுக்கும் வந்து அங்க சாய்ஸஸ் வந்து கொடுக்குறாரு. கடைசியில் தாவீது என்ன செய்யறாரு, ஐயோ நான் கர்த்தருடைய கருத்துல விழுந்தேன், மனுஷருடைய கருத்துல எல்லாம் விழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கர்த்தர் கடைசியில் வந்து கொள்ளை நோயை வந்து அனுப்புறாரு. 70,000 பேர் வந்து செத்து போயிடுறாங்க. அப்புறம் இப்படி நீங்க போகும்பொழுது எளிமையா 14:12 ஒரு சில காரியங்கள் சீக்கிரம் வாசிக்கலாம். 14:12 இன்னொருத்தர் வந்து ஆமோஸ் 4:10 எடுத்து வச்சுக்கோங்க. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, அவர்கள் தகன பலிகளை காணிக்கையாக செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். பாருங்க, இறைமையின் காலத்திலாம் வந்து பயங்கர வந்து மோசம், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நடந்த வந்து அந்த நடக்கைகள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான வந்து மோசமான காரியங்கள். அடுத்து ஆமோஸ் 4:10 எடுத்து வாசிங்க பிரதர். எகிப்தில் உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்கு அனுப்பினேன், உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற்ற பண்ணினேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, சோ இதனால கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கறேன்னா இவங்க எப்படியாவது திரும்பணும் அப்படின்ட்டு வந்து கடைசி வரைக்கும் திரும்பல. அதனாலதான் வந்து என்ன, அதாவது ஆண்டவர் வந்து உடனே இதெல்லாம் வந்து பண்றது கிடையாது. எந்த ஒரு சமுதாயத்துக்கு எந்த ஒரு இதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து அனுமதிக்கிறாரு. அவங்க அதுல இருந்து மன திரும்பல வரல, ஆண்டவர் பக்கம் வரலனாக்க அந்த மாதிரியான ஒரு பெரிய காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறாரு. நேவியர் ஆகமும் 26:23-26 வசனங்கள். நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களை நிமித்தம் ஏளத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி, நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள், உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள், நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். இங்கே வந்து பாக்குறோம் வந்து எதனால வந்து இந்த மாதிரியான கொள்ளு நோய்கள் அப்புறம் அந்த அப்பம் மாதரு கோலை வந்து கருத்து வந்து முடித்து போடுகிறா அப்படின்றக்க வந்து பாவங்கள் நிமித்தம் எத்தனை எத்தனை எதை வாதிக்கிறாரா, ஏழத்தனையாக வந்து வாதிக்கிறார் அப்படின்றது வந்து. ஸோ இதெல்லாம் வந்து எதனால நிமித்தம் வந்து பாவங்கள் நிமித்தம் வந்து வருது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறதுனால வருது, கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறதான வருது. கர்த்தர் வந்து கொடுத்த காலங்கள் வரைக்கும் வந்து காத்திருந்தும் அந்த காலங்கள் முடிவடைந்தால் அதிலிருந்து மறந்திரும்பாதபடிக்கு கர்த்தருக்கு வந்து ரொம்ப கோபாக்கணி வந்து ஏற்படுத்துறதுனால இதெல்லாம் வந்து வருது. என்னாகும் 11:31-34. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகள் பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள்.
தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். ஓகே, சோ அடுத்து என்ன? 25:7-8 அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினையாஸ் கண்டபோது அவன் நடுவு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இவருடைய வயிற்றில் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் உண்டான வாதை நின்று போயிற்று. பாருங்க, சோ பாவம் அழிக்கப்பட்டு போகும் பொழுது அந்த சமயத்துல தான் என்ன ஆகுது, வாதை வந்து நிற்கிறது. சோ பாவம் தொடரும் பொழுது இந்த வசனங்கள்லாம் எதை காண்பிக்குது? இப்ப இவ்வளவு வாதைகள் நம்ம வந்து பார்த்தோம், இது பழைய ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. அப்படி பழைய ஏற்பாடு தான் இந்த குழந்தைகள்லாம் வந்து இருந்தது, இப்போ வரக்கூடிய குழந்தைகளுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னாக்க வந்து நீங்க பழைய ஏற்பாடு வந்து நீங்க என்ன செய்யணும் வந்து அப்ப படிக்க கூடாது. பழைய ஏற்பாடு வந்து உங்க பைபிள்ல வந்து இருக்கக்கூடாது. நீங்க வேற புதிய ஏற்பாடு மட்டும் தான் நீங்க வந்து வச்சுக்கணும். நீங்க வந்து ஸோ அது வந்து ஒரு முழு வேதாகமும் வந்து நம்ம கையில இருக்கிறது, முழு வேதாகமத்தை படித்துட்டுன்றதுக்கு வந்து அடையாளம் ஆகாது. முன்னே சொன்ன ஒரு பிரகாரம் வந்து கர்த்தர் வந்து அவர் நேற்றும் இன்றும் என்று மாறுவதாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுக்கு வந்து ஒரு கடவுள், அப்புறம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்து ஒரு கடவுள் அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடையாது. ஸோ பழைய ஏற்பாட்டுக்கு இருக்கக்கூடிய தேவன் தான் நமக்கும் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். ஸோ முன்னாடி வந்து நான் ஒரு காரியத்தை வந்து உங்களுக்கு நான் கோடிட்டு காமிச்சேன். அவர் வந்து நீதி செய்யும் பொழுது அந்நிய ஜனங்கள் தேவன் அறியாத ஜனங்களிடத்துலயும் வந்து அந்த நீதியை சரியா செய்யறாரு. அப்புறம் மக்கள், மன திருமண மக்கள், தேவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்களுக்கு அந்த நியாயத்தையும் கட்டளைகளையும் நியமங்களை கொடுத்து இது மாதிரி நடக்கணும்னு சொல்ல பொழுது அங்க வந்து என்ன செய்யறாரு, அந்த நியமங்கள் பிரகாரம் வந்து நடக்க முடியாதபடிக்கு அங்க பாவங்கள் வந்து தோன்றும் பொழுது அந்த பாவங்கள் வந்து தோன்றினாலும் அதுல இருந்து விடாபடியாக நின்று மன திரும்பாதபடிக்கு இந்த மக்கள் சாதிக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் வைராக்கியம் அங்கே பற்றியேறும் பொழுது அங்கே வாதைகளையும் கொள்ளை நோய்களையும் பஞ்சங்களையும் எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கறதையும் வந்து கர்த்தர் வந்து அங்கே செய்கிறார். சரி, இது எல்லாத்தையும் வந்து யார் அனுப்புற யார் செய்யறாங்க வந்து கர்த்தர் தான் வந்து இந்த காரியத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும்படியாக அனுமதி செய்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து நமக்கு வந்து ரொம்ப தேவையானது என்ன அப்படின்னாக்க வந்து ப்ரேயர். ஸோ ப்ரேயர் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம். இதில் வந்து நம்ம என்ன எப்படி எல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்து வாசித்த வசனங்கள் பிரகாரம் நம்ம வந்து ஒரு காரியத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கொள்ளை நோய்களும் வாதைகளும் ஒரு தேசங்களை இல்லை பல தேசங்களை வந்து சூழ்ந்து தாக்கி அழிக்கும் பொழுது மனிதர்களை கொள்ளும் பொழுது அங்கே சில காரியத்தை வந்து கர்த்தர் வந்து ஏதோ கம்யூனிகேட் பண்ணுறாரு. கர்த்தர் இந்த காரியங்களை வந்து தேசத்துக்கு வந்து அனுமதிக்கும் பொழுது அது கர்த்தர் தந்து நேரடியாக வந்ததா இல்லது மனிதன் செய்ததுனால வந்ததா மனிதன் விளைவுனால வந்ததா எதுவாக இருந்தாலும் காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஸோ கர்த்தர் வந்து அன்னைக்கு சைன தேசத்தில் அந்த மாதிரியான காரியம் நடக்கும் பொழுது அங்கே அதை வந்து ஒரு இன்வைட் பண்ணி அதை முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அது ஒரு பேண்டமிக்காக வரும்படியாக வந்து இப்படி வந்து இன்னைக்கு வந்து நாடு உலகம் மூலம் உலகம் தள்ளிய விதத்தில் வந்து இந்த நோய் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே பரவிட்டு உள்ள அந்த COVID-19 வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய வந்து ஃபியர்ஃபுல்லாக இருக்குது எல்லா மத்தியிலையும். வந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலும் சரி, ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியிலும் சரி, பார்க்கும் பொழுது இது ஃபியர்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நாம் ரொம்ப வெகு ஜாக்கிரதையாக இருந்து இன்றைக்கு நம்முடைய பங்கை நாம் சரியாக வந்து ஆற்றணும். அதை இன்னைக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 1 Kings 8:37-40 தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முட்டிகை போடுகிற போதும், யாதொரு வாதையாயிலும் யாதொரு வியாதியாயிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர்
எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும் படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. சோ இந்த இடத்துல வந்து சாலமன் வந்து ரொம்ப அழகா வந்து பேசிருக்கிறார். இப்படி தேசங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான காரியங்கள் நேரிடும் பொழுது, வந்து பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் வரும் பொழுது அந்த நேரத்துல வந்து என்ன செய்யணும், அப்போ தேவனை நோக்கி நாம வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கோடிட்டு காமிக்க, அது ஒண்ணுதான் வந்து ஒரு ரெமடி பைபிள்ல வந்து ஆண்டவர் வந்து கோடிட்டு வச்சிருக்கிறாரு. சோ இது பழைய ஏற்பாட்டுல வந்து, ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்து என்ன என்ன செய்யலாம், எப்படி இதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்றது பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:11 ஒரு வசனம் மட்டும் பார்ப்போம். பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். சோ இப்ப இங்க வந்து லூக்கா எழுதின இந்த சுவிசேஷத்துல வந்து பாக்குறோம், கர்த்தர் வருவதற்கு உண்டான அறிகுறிகள்ல ஒன்று இந்த கொள்ளை நோய் இருக்குது. சோ முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்டா தந்தனே வந்து கொடுக்கக்கூடிய காரியம், ஆனா சில காரியங்கள் வந்து கர்த்தர் வருகிறதுக்கு ஒரு முன்னடையாளமாகவும் இருக்கும். அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் நிறுத்தி பார்க்கணும். கர்த்தர் வர்றதுக்காக வந்து அவர் வந்து சும்மா வந்து வெறுமனே வந்து ஒரு கொள்ளை நோய் வந்து அனுப்பி எல்லா மக்களும் வந்து சாவு அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டார். அகெயின் வந்து என்ன அப்படின்னாக்க வந்து இத வந்து ஒரு மக்களுடைய கீழ்ப்படியாமல் நிமித்தமும், மக்கள் வந்து மனம் திரும்பாதபடிக்கு, அவர்கள் வந்து தேவனை அண்டாதபடிக்கு, தேவனுடைய வழியை விட்டு விலகி போனதுனாலையும், அல்ல தேவனுடைய சார்ந்த மக்கள் வந்து பர்சிக்யூட் பண்ணதுனாலையும் வந்து அந்த மாதிரியான காரியோட திட்டங்கள் நிறைவு பெறும் பொழுது, அந்த காலங்கள் நிறைவு பெறும் பொழுது அதை வந்து அனுப்புவார்கள். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களை வந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்துக்கு வந்து கொண்டு போக வந்து பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த திட்டங்கள்லாம் எல்லாத்தையும் வந்து ஏதோ ஆண்டவர் தான் பிளான் பண்ணி போட்டு அந்த மாதிரி பண்ற மாதிரி வந்து நமக்கு தெரியும். ஆனா ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னாக்க அப்படி இல்லை, முன்னாடியே வந்து ஆண்டவர் வந்து இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார்கிட்ட திரும்ப சொல்லுவாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார். இப்போ நீ இருக்கக்கூடிய இந்த தேசம் அவர் அப்போ கானான் தேசத்துல இருப்பாரு. அப்ப அந்த கானான் தேசத்துல இருக்கும் பொழுது சொல்லுவார், நீ இருக்கக்கூடிய இந்த தேசத்துல உன்ன சந்ததி வந்து திரும்ப வரும். ஆனா அவங்க வந்து ஒரு 400 வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 வருஷம் வந்து எகிப்தில வந்து அடிமையா இருந்து அவங்களை மீட்டு கொண்டு திருப்பி இந்த தேசத்துக்கு வந்து வருவேன். ஏன் அப்படின்னாக்க வந்து இந்த தேசத்துல வாழக்கூடிய இந்த ஜனங்களுடைய அக்கிரமம் வந்து இன்னும் வந்து நிறைவாகல அப்படின்னு ஆண்டவர் போடுவார். சோ எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து இவங்களை கொண்டு வந்து விடுதலையாக்கி இவங்களை இந்த இஸ்ரவேல் மக்களை வந்து கொண்டு வந்து இங்க காணலீர்கள் நம்ம நினைப்போம், என்ன கொடூரமான ஒரு தேவன் இவர், எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்குறாரு வெட்டுறாரு. சில இடத்துல பார்த்தாலும் வந்து விடாத குழந்தைகள் பிள்ளைகள் யார் கற்பிணி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளு அப்படின்னு வாசிக்கும் போது நம்மளுக்கு வந்து அப்படி பயங்கரமா இருக்கும். ஆனா நீங்க இதுக்கு பின்னாடி நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா அவங்களை எல்லாம் போய் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு பெரிய பாவம், அவங்களோட அக்கிரமம் வந்து நிறைவாகும் பொழுதுதான் இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இஸ்ரவேல் மக்கள் மூலமாக வந்து அவங்களுக்கு கொடுத்தார். அன்னைக்கு அவங்களுக்கு கானான் தேசத்தை வாய்க்க பண்ணினது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவ்வளவு பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்து மனம் திரும்பாத அந்த மக்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டை ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்கள் மூலமாக அன்னைக்கு வந்து அனுப்பிச்சார். ஆகினால இந்த இடத்துல இப்ப பார்த்தோம், இப்ப நம்ம அப்படி நினைச்சிடக்கூடாது ஆண்டவர் வந்து வர்றாரு அதுக்காக வந்து இப்படி வெறுமனே அனுப்புற, இல்ல இல்ல, வந்து ஒரு ஒரு தேசத்தோட அக்கிரமங்களும் ஒரு அந்த காரியங்கள் வந்து நிறைவேறும் பொழுது வந்து இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நடக்கும், அதை நம்ம மறந்துட போக கூடாது. சோ பழைய ஏற்பாடு நடந்ததுதான் இங்கேயும் வந்து ஆண்டவர் வந்து அதை வந்து இண்டிகேட் பண்றாரு. ஏதோ சும்மா ஆண்டரை சீக்கிரம் வர போறார் அதுக்கெல்லாம் வந்து பூமி அரிச்சு அதுக்கணும், சரி ஒரு ரெண்டு பூமி அரிச்சு போட்டு விடு, இன்னைக்கு ரெண்டு போடு, நாளைக்கு ரெண்டு போடு, இந்த அங்க ரெண்டு கொள்ளுநே அனுப்பு, இங்க ரெண்டு கொள்ளுநே அனுப்பு, நான் வரணும் இல்ல, அதுக்காக உண்டான திருவி தர்சனம் நடக்கணும் அப்படின்னு வந்து ஆண்டர் பிளான் பண்ணி திட்டமிட்டுல வந்து பண்றது கிடையாது. அந்தந்த பாவங்கள் தேசத்தின் அக்கிரமங்கள் எப்ப நிறைவாகும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து சொல்லி வச்சிருக்கிறார்.
இது முன்னாடி நடந்தது. அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இப்ப நம்ம இவ்வளவுதையும் பார்த்தோம். நீங்க இதுல எதிலுமே நீங்க மறுக்க முடியாது. இவ்வளவு தூரம் கொள்ளை நோயும் பஞ்ச நோயும் வந்து வந்து பிசாசு அனுப்பல. யார் அனுப்பிச்சிருக்கிறா? தூதங்கள் மூலமா வந்து ஆண்டவர் தான் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க ரெவலேஷன் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா கொள்ளை நோயும் கலசத்தையும் வந்து கோப கலசையும் ஊற்றுறது வந்து தூதன் தான் வந்து ஊற்றுறான். எருசலேம் அழிக்கிறதுக்கு வந்து தூதன் கையை நீட்டும் பொழுது வந்து பயங்கர மனசாப்படுவார் ஆண்டவர். இது போதும், இந்த கொள்ளையினோட போதும், தயவுசெய்து வந்து நீ விட்டுடு. தூதன் வந்து சொல்லுவார், நீ விட்டுடு, இதோட விட்டுடு அப்படின்னு வர வந்து அப்புறம் தூதன் வந்து போயிடுவான். ஸோ ஆண்டவர் அழிக்கிறனாக்கா தூதன்களை தூதர் அவருக்கு கீழே ஏராளமான தூதர்கள் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அந்த தூதர்களை கொண்டு போய் வந்து இந்த மாதிரியான வேலைக்கு வந்து பயன்படுத்துறார் ஆண்டவர் உண்மையிலேயே. ஸோ எப்போ இந்த மாதிரியான காரியங்கள் அக்கிரமங்கள் தேசத்தில் நிறைவடையும் பொழுது, என்னைக்கு அந்த எமோரியருடைய பாவங்கள் அந்த கானானுடைய பாவங்கள் நிறைவேறுதோ, அந்த பாவங்கள் நிறைவேறும் பொழுது இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவங்க இஸ்ரேல் கரத்துல வந்து பெற்று அவங்க மடிய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து அங்க ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார். அதே போல வந்து பாருங்க, தேவ மக்கள் வந்து பாருங்க, அதை நான் காமிச்சு கொடுத்தேன் உங்களுக்கு வந்து. தேவனுடைய மக்கள் சும்மா விடல, அவர் வந்து அங்க ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயம் தான் ஆண்டவர்கிட்ட கிடையாது. தேவன மக்கள் வந்து வழி திரும்பும் போது என்ன செய்யறாரு, வந்து பயங்கரமா வந்து வாதிக்கிறார். தாவீதோட கதை நம்ம வந்து வாசிச்சோம் இல்லையா, 70,000 பேர் செத்து போனாங்க சும்மா இல்ல. சோ ஆண்டவர் ஆண்டவர் யாருமே குற்றம் சுமத்த முடியாது. நாளைக்கு வந்து 70,000 பேர் செத்து போனாங்க இன்னைக்கு தாவீதோட சென்சஸ்னால வந்து, அதை நம்ம வந்து மறந்துடக் கூடாது. இப்போ இவரோட பிரேயர் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து எசேக்கியேலுடைய நம்ம எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவர்னு சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 9:4, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சுட்டு அழுகிற மனுஷர்களின் நெட்டிகளில் அடையாளம் போடு என்றார். அது 9:4 ஆண்டவர் இப்படி சொல்லிருக்காரு. எப்படினாக்க வந்து பெருமூச்சு விட்டு என்ன செய்யணுமா, அழுகணும் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறார். பெருமூச்சு விட்டு அழுகணும், ஒருத்தன் நம்ம வந்து பிரேயர் பண்ணணும் அப்படின்னாக்க பெருமூச்சு விட்டு அழுகணும். அப்படிப்பட்டவங்களுடைய நெற்றியில தான் என்ன செய்யணும் அப்படின்னாக்க வந்து நீ அடையாளத்தை போட்டு அந்த தூதனுக்கு வந்து ஆண்டவர் வந்து கட்டளை கொடுக்குறார். ஸோ இப்ப நம்ம வந்து ஆண்டவரே இப்படி நடக்குது, இதா இந்த வாதைகளை தடுத்து நிறுத்துங்க, இந்த குழந்தைகளை அகற்றி போடுங்க. இந்த நியூஸ் ரீடர் மாதிரிலாம் வந்து பிரேயர் பண்ணுவாங்க இல்லையா, வந்து அந்த மாதிரிலாம் வந்து பிரேயர் பண்ணலாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒத்தே வராது. இது எப்படின்னாக்க வந்து பெருமூச்சு போட்டு கண்ணீர் சுரிஞ்சு வந்து அழணும், கண்ணீர் சுரிந்து வந்து அழணும். உபவாசம் வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும், அழணும். அந்நம்பு அப்படி செய்யும் பொழுது, அப்படி அந்த திறப்பின் வாசல் நின்று நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவங்களோட நெற்றியில வந்து அடையாளத்தை வந்து ஆண்டவர் போடுறாரு. இந்த அடையாளம் எதுக்கு தெரியுமா, நீ கீழே வாசிங்கன்னாக்க தெரியும். எசைக்கள் 9:6, முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர் இடத்தில் துவங்க பண்ணினார்கள். இப்போ இந்த இதுல ஒரு நல்ல ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனும் கிட்ட சேரக்கூடாது அப்படின்னாக்கா அந்த தூதனுக்கு கட்டளை கொடுக்குற. நீ எவன் மனிதெல்லாம் வந்து அந்த அடையாளம் இருக்குதோ அவனை வந்து நீ என்ன செய்யக்கூடாது, வந்து அழித்து போடக்கூடாது. இப்போ இதுல வந்து ஒரு சீக்ரெட் இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய இந்த கோவிட் நைன்டீன்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து பாதுகாக்கப்படணும், யார் யாரெல்லாம் நம்முடைய குடும்பங்கள் நம்ம எல்லாம் பாதுகாக்கப்படணும்னாக்க, அதுக்கு வந்து ஒரே ஒரு ரெமெடி ஆண்டவர் வந்து இங்க சொல்லக்கூடிய காரியம் வந்து நம்முடைய நெற்றிகளில் அந்த அடையாளம் இருக்க வேண்டும். நான் சொல்றது வந்து தயவுசெய்து நல்லா புரியணும். என்ன அப்படின்னாக்க வந்து இத பாரம் முதலாவது வந்து வரணும். இப்படி வந்து மக்கள் அழிகிறாங்களே, ஒரு நிமிஷம் வந்து நம்ம பயப்படாதபடிக்கு இந்த அழிகிற மக்கள், இப்போ சைனால வந்து பக்கத்துல 4,000 பேர், அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கா தான் சொல்றாங்க, அதுக்கு மேலே நிறைய பேர் அழிந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இத்தாலியில 4,000 தாண்டிடுச்சு. மொட்டு மொத்தம் பாத்தீங்கன்னாக்க வந்து 11,000 வந்து தாண்டிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதுல எத்தனை பேர் ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பான், யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் தாக்குறதுனால இவங்க பயப்படுறாங்க, ஏன் உயிர் வந்து போயிடும், மாம்சம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தாக்குறாங்க. தாக்கி அந்த கொரோனா வைரஸ் தாக்கி அது அழிஞ்சு போயிடும், வாழ்க்கை போயிடும் அப்படின்னு பாதிஷ்டப்படுறாங்க, பயப்படுறாங்க.
உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் வந்து மேலான ஒண்ணு என்ன அப்படின்னாக்க, பாவன்ற அந்த கொரோனா வைரஸ் வந்து எவ்வளவு மோசமான காரியத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்ற பார்க்கும் பொழுது அது இன்னும் கொடுமையா இருக்கும். அதை வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நினைச்சு பார்த்தோம்னாக்க என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே அந்த பாறை வந்து நமக்குள்ளால வந்து அவருடைய அந்த பாறை நமக்குள்ளால என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ நமக்கு வந்து அந்த அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களை குறித்து கரிசனை அக்கறை இருக்கும் பொழுது வந்து நம்முடைய இருதயங்கள் உடைந்து அவங்களுக்காக நம்ம கதறி அழும்படியாக கர்த்தர் நமக்கு வந்து அந்த கிருபைகளை தருவார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, சரீரம் சாகிறது வந்து பெரிதா அல்லது ஆத்மா சாகிறது வந்து பெரிதா? இந்த COVID-19 வந்து ரொம்ப மக்கள் பயப்படக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவருடைய சரீரம் செத்து போகிறதே என்று சொல்லி அவங்க கவலைப்படுறாங்க. ஆனா அதனாலும் பெரிதான ஒரு காரியம் இந்த ஆத்மா அழிந்து போகும் பொழுது அது எங்கே போகும்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அதை பயப்பட மாட்டேங்கிறாங்க. அதை நம்ம நினைக்கும் பொழுது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரில் வந்து சொரிய வேண்டும். நம்முடைய கண்களில் கண்ணீர் சொரியும் பொழுது அந்த பெருமூச்சின் சப்தம் நம்ம அறியாமலே வந்து வரும். அந்த ஒரே இந்த மக்களின் லட்சியம் என்று சொல்லி அப்படி நம்ம லாஸ்டா என்னைக்கு நம்ம வந்து ஜெபம் பண்ணோம்? இந்த மக்களுக்காக என்னைக்கு நம்ம வந்து ஜெபம் பண்ணோம்? யோசனை பண்ணி பாரு. கண்ணீரோடு கூட நல்லது நம்மளுடைய பிரேயர் செல்ல நம்ம வாரந்தோறும் இந்தியாவுக்காக, அமெரிக்காவுக்காக, சைனாக்காக நம்ம வந்து பிரேயர் பண்றோம். ஆனா எவ்வளவு தூரம் பாரத்தோடு கூட நம்ம வந்து ஜெபம் பண்ணிருப்போம்? இந்த மக்களுக்காக எவ்வளவு தூரம் ரட்சிக்கப்படணும், அழிவிலிருந்து மீட்கப்படணும். இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும், நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் பாதுகாக்கப்படணும், என்னோட வீட்டை இந்த கொரோனா வைரஸ் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? இயேசுவின் ரத்தத்தை வந்து நம்மளுடைய ஃபோர்ஹெட்ல வைக்கிறோம், எல்லா இடத்துலயும் வந்து தெளிக்கிறோம். நல்லது. ஆனா அதே சமயத்துல வந்து அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களை கொண்டு எத்தனை கரிசனையாக இருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. இது சரியான நம்ம தருணம் இன்றைக்கு ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். ஆகையினால இதை நாம் வந்து ஒரு லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது, மிகவும் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என கர்த்தர் நம்முடைய கரங்களில இந்த கண்டகை வந்து கேட்கக்கூடும். நம்ம வந்து இது வந்து இந்த பரிந்து பேசுதல் ஜபத்தை குறித்து வந்து பேசிட்டு நான் வந்து முடிக்கலான் இருக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 16:21 வசனத்தை நான் வந்து எடுத்த யாராவது ஒரு வாசிக்கலாம். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். முதன் முதலாக அந்த யோபுன்ற புத்தகம் எழுதப்பட்டது. அப்போ நாக்க வந்து எவ்வளவு காலத்துக்கு முன்னாடியே இந்த யோபுன்ற இந்த பக்தன் நினைத்து பார்த்திருக்கிறார். அதாவது மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருத்தர் தேவனிடத்துல வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த யோபு தான் வந்து என்ன அப்படின்னாக்க வந்து முதல் இன்டர்செசர் வந்து இந்த யோபு. யோபு 12:10 எடுத்து வாசி பாருங்களேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிநேகிப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். முதலாவது யோபுன்ற ஒரு பக்தன் இங்கே தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த மிஸ்ரபிள் கம்ஃபர்டரா வந்து அவங்க வந்து பேசுவாங்க இல்லையா, அவங்களோட பேச்செல்லாம் கேட்டு அவங்க கம்ஃபர்ட் பண்றதுக்காக வந்த மக்கள் யோபுக்கு. ஆனா வந்து ரொம்ப எரியற கொள்ளில எண்ணெய ஊற்ற மாதிரி வந்து ஊத்தி அவங்க பேசிட்டு கடைசியில வந்து கர்த்தருக்கு அவங்க கோபத்தை உண்டாக்கிடுவாங்க. கடைசியில வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது? யோபு வந்து நண்பர்களுக்காக பறந்து பேசுற தேவனிடத்துல. ஏன்னா தேவனுடைய கோபம் வந்து யோபுவோட நண்பர்கள் மேல வந்துருதாங்க. சோ அதனால வந்து அங்க யோபு பறந்து பேசும் பொழுது அங்க கர்த்தர் வந்து இரக்கம் பாராட்டுகிறார். அந்த ஜெபத்தை கேட்டு யோபு வந்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்க அங்க. சோ அடுத்து வந்து ஆபிரகாமோட பறந்து பேசும் ஜெபத்தை வந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 18. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும், அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவர் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குறுதல் பெரிதாயிருப்பதினாலும், அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குறலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களே
செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அங்க பாத்தீங்கன்னாக்க வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆபிரகாம் வந்து நின்று கொண்டிருந்தார் அப்படின்றக்கு வந்து நின்று கொண்டிருந்தார் அப்படின்னாக்க நம்ம சும்மா வந்து ஏதோ சும்மா நின்றுகிட்டு இருந்தார்லாம் அப்படின்லாம் வந்து அர்த்தம் கிடையாது. நின்று கொண்டிருந்தார் அப்படின்னாக்க வந்து கர்த்தருக்கு முன்பாக வந்து அவர் திறப்பின் வாசலில் வந்து ஜெபிக்கும்படியாக வந்து அவர் வேண்டுதல் பண்ணுவதற்காக விண்ணப்பம் பண்ணுவதற்காக வந்து அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தார். ஸோ அப்படி வந்து அவர் அந்த சோதம் குமாரா வந்து அழிந்து போகக்கூடாதுன்றதுக்காக கரிசனை கொண்டு ஏன்னா சோதம் குமாரா வந்து பாவம் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டுது, அதனுடைய அந்த காலம் வந்து முடிவடையுது. ஸோ எப்போ அந்த காலம் வந்து முடிவடையுது ஆண்டவர் வந்து அந்த தேசத்துக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொண்டு வர்றார். அப்போ கொண்டு வரும் பொழுது வந்து அந்த திறப்பின் வாசலில் வந்து இங்கே யாரு ஆபிரகாம் நிற்கிறார். எதற்காக நிற்க வேண்டியது இருக்குது? அங்கே லோத்து இருக்கிறார். இப்போ லோத்துக்காக ஆபிரகாம் வந்து நிற்க வேண்டிய வந்து ஒரு சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. பின் வருகின்ற வசனங்களை பார்க்கும்பொழுது ஆண்டவரோட அது பேரம் பேசுறார். பேரம் பேசி திட்டு வர்றாரு கடைசியில் வந்து. ஸோ இவனோட வேண்டது விண்ணப்பத்தினால தான் வந்து லோத்து லோத்தனுடைய குடும்பமும் தப்பி வைக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். வந்து லோத்து நீதிமான் தான், ஆனாலும் கூட கர்த்தர் வந்து அந்த தேசத்தை வந்து அழியாதபடிக்கு வந்து பாதுகாக்க அப்படின்னாக்க ஒரு சில நீதிகளை வச்சிருந்தார். அது கூட வந்து அந்த இடத்துல வந்து இல்லை பாருங்க அன்னைக்கு வந்து. ஸோ அன்னைக்கு வந்து பரிந்து பேசும்படியாக அங்கே ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் வந்து வைத்திருந்தார். ஆபிரகாமை வந்து கர்த்தர் வந்து வைத்திருந்தார் அங்கே வந்து. சரி, அதுக்கு அடுத்து வந்து மோசேயின் பரிந்து பேசலை பார்ப்போம். யாத்திரா 32:9-14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்துப்படவும் என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாயாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கைகளினாலும் எய்து தேசத்திலிருந்து புறப்பின பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பட்டியறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாகவும் அவர்கள் தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். பாருங்க, இங்கே ஆண்டர் வந்து ஒரு மோசே என்கிறதான ஒரு பவர்ஃபுல் இன்டர்செசரை வந்து ஆண்டர் வந்து உருவாக்குறார். அந்த கர்த்தர் வந்து பயங்கரமா வந்து கோபம் கொண்டு விடுகிறார். இந்த ஜனங்களை வந்து வணங்கால் கழுத்துல ஜனங்கள் இவர்களை வந்து அழித்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கோபம் பற்றி ஏறும் பொழுது அங்கே ஜனங்களை அழித்து போடாதபடிக்கு ஒரு தேவ மனுஷனை வந்து கர்த்தர் வைத்திருந்தார். அங்கே மோசே எவ்வளவு அழகா வந்து இன்டர்செஷன் பண்றாரு பாருங்க. வந்து நான் பெரிய ஆளாகன்றது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு அது தேவையில்லை, ஆனா இந்த மக்கள் நீ அழிச்சு போட்டிருந்தாக்க வந்து உங்க பேர் வந்து போயிடும், எழுத்தியர்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, தயவுசெய்து நீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லா ஹிஸ்டரியும் எடுத்துடுறாரு. ஆபிரகாம்ல இருந்து நீங்க என்ன பண்ணுனீங்க, நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. அழகான ஒரு இன்டர்செஷன் பண்றாரு. கடைசியில் என்ன பண்றாரு, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அடுத்து ஒரு இன்டர்செஷன் வந்து தானியேல் 9 1-10 அந்த 10 வரையான வசனங்கள் அந்த எடுத்து வாசி பாருங்க, அந்த அதிகாரம் முழுவதும் எடுத்து வாசி பாருங்க. அவர் தேசத்துக்காக வந்து அங்க வந்து கதறி எழுது வந்து ஆண்டவரத்துல வந்து ஜெபம் பண்றார். எப்போ எப்படி ஜெபம் பண்றாருனாக்க வந்து எரேமியா தீர்க்கதரிசியோட புஸ்தகத்தை வந்து படிச்சுட்டு வந்து இவ்வளவு காலம் வந்து சிறையிருப்புல இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அறிஞ்ச விற்பாடு வந்து அவர் அழறாரு. தன்னுடைய பாவத்துக்கு அழறாரு, தன்னுடைய தேசத்தினுடைய பாவத்துக்காக வந்து அழுது இவர் வந்து அறிக்கையிடுறாரு. இந்த தேசத்தினுடைய பாவத்தை மன்னியும், இப்படி நாங்க வந்து தானியல் எடுத்துக்கிட்டீங்கனாக்க தானியல் வந்து ஒரு சுத்த மனுஷன், ஆனா அவரு அங்க நீங்க எழுதிக்கிறத பாத்தீங்கன்னாக்க வந்து நாங்க உமக்கு விரோதமா பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், அப்படி செய்தோம் சொல்லிட்டு வந்து தன்னையும் சேர்த்துக்கிட்டுதான் அவர் வந்து சொல்லுவார். அங்க வந்து இந்த பிரேயர்ஸ் இல்ல, இந்த நியூ லைஃப் பிரேயர் ஃபெலோஷிப்பை வந்து கர்த்தர் வந்து ஒரு இன்டர்செசரி பிரேயர் ஃபெலோஷிப்பா வந்து இன்னைக்கு வைச்சிருக்கிறாரு.
இதுல வந்து இன்னைக்கு நாம வந்து எப்படி ஜெபிக்கணும், இந்த தானியல போல ஜெபிக்கணும், இந்த தேசத்தோட மக்களை நம்முடைய பிரேயர்ல வந்து கொண்டு வரணும், இந்த தேசத்தோட பாவங்களை வந்து நம்ம வந்து அறிக்கையிடணும். பாருங்க, இந்த தேசத்துல வந்து ஆண்டவருக்கு விரோதமா வந்து நிறைய காரியங்கள் நடக்குது, எவ்வளவு அபார்ஷன்ஸ் நடக்குது, எத்தனை மில்லியன் தருக்கள் வந்து கலைக்கப்படுகிறது, எத்தனை உயிர்கள் கலைக்கப்பட்டு போகிறது, அது தேவனுக்கு வந்து பிடிக்காத ஒரு காரியம் அழிக்கப்படுகிறது. வந்து அங்கே தேவன் சொல்லாத வந்து சட்டங்களை வந்து திருமணமாக வந்து அவங்க ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஆணோடு கூட பண்ணுகிற சட்டங்கள், பெண்ணோடு கூட பண்ணு கொடுக்குற சட்டங்கள், இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து வச்சுக்கிறாங்க. இது தேசத்தோட அருவறுப்பு, இந்த பாலாக்கு அருவறுப்பு. அதான் முன்னாடி வாசிச்சோம் எசேக்கியேல் 9:4, இந்த தேசத்தோட இந்த டீடெஸ்டபிள் திங்ஸ்க்கு மனம் வருந்தி பெருமூச்சு விட்டு அழுது, இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யணும், நம்ம தான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவன் அவன் எங்க ஜெபம் பண்ணுவான், யோசனை பண்ணி பாருங்க, அப்படி செய்யறவன் எப்படி ஜெபம் பண்ணுவான், அவன் ஜெபம் பண்ண மாட்டான். ஸோ அவனுக்கு ரெச்சிப்போறதுக்காக நம்ம தான் ஜெபம் பண்ணணும். இந்த தேசத்தை இப்படிப்பட்டதான பாவத்துல, இந்த பாவ கட்டுகள், இந்த அருவறுப்புள்ளையும் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்து, இதுக்கு நாம என்ன செய்யணும், பயங்கரமா வந்து மன்றாடி ஜெபம் பண்ணணும். அதுதான் அன்னைக்கு தானியல் வந்து செய்தார். அன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்டர்செசரி பிரேயர் வந்து தானியல் வந்து அன்னைக்கு பண்றாரு. வந்து எளிமையால வந்து நீங்க பேக் எளிமையா புஸ்தத்துல எடுத்து பார்த்து தான் அவர் வந்து பண்றாரு. ஆனா எளிமையா புஸ்தத்துல போய் பாத்தீங்கன்னாக்க வந்து ஆண்டவர் அங்க வந்து அப்படியே பயங்கரமா எழுதி வச்சுப்பாரு. அங்க போடுவார், நோவா வந்தாலும் சரி, இல்ல தானியல் வந்தாலும் சரி, வேற யாரு வந்தாலும் சரி, மூணு பேர் வந்து சொல்றாரு. அவங்க வந்தாலும் சரி, அவங்க மூணு பேர் மட்டும் தான் தப்பிப்பாங்க, மற்றவங்களும் அந்த தப்பிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து கோபமா போயிடுறாரு அவர் ஆண்டவர். ஒரு தேசத்தினுடைய வந்து காரியங்கள் வந்து எவ்வளவா இருக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத ஜனமா இருந்தாலும் சரி, யாருடைய ஜனம், பிரதர் அருண் பிரேயர் பண்ணும்போது சொன்னாங்க, எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், அவ்வளவுதான். சோ இன்னைக்கு தேவன் வந்து இப்ப பார்க்கும் பொழுது அவரோட பார்வை வந்து எப்படி இருக்கும், இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவ, இவன் ஹிந்து, இவன் இவ இந்த ஜாதி அந்த ஜாதி, இப்படிதான் ஆண்டவர் வந்து பார்க்க மாட்டான். இதை மனுஷன் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா தேவன் வந்து தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய பிள்ளையா தான் இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறார். எல்லாமே அவருடைய படைப்புகள், மறந்து போய்விடக்கூடாது. ஸோ இந்த தேசம், இன்னைக்கு இந்த தேசத்துக்கு நம்ம வந்து கடனாளிகளாக இருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு தேசங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், அதனுடைய அருவறுப்புகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த காரியங்களை கொண்டு வந்து வைக்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது, நான் அது வேணும்னு சொல்ல வரல, நம்ம குடும்பத்துக்காக வந்து ஜெபம் பண்ணணும், மற்ற நல்ல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நம்மளோட ஜெபங்கள்லாம் அப்படியே தான் போயிடுறது. எப்போ பார்த்தாலும் வந்து எப்படி ஜெபம் பண்ணிடுறோம், அடி இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்ப சுகமா இருக்கணும், எனக்கு நல்லா வந்து என்ன அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், ஹெல்த் இருக்க, இப்படி எதை நம்ம ஜெபம் பண்ணி பாதி பிரேயர் ரிக்வஸ்ட் வந்து நான் மென்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் நடத்திட்டு இருக்கிறேன். யாராச்சும் ஒருத்தர் கூட வந்து இந்த இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே வந்து சொல்றது கிடையாது. ஒரு எல்லாமே இண்டிபெண்டன்ட், ஏன் என்ன சேர்த்து தான் நான் சொல்றேன், வந்து என்ன சேர்த்து எல்லா காமனா வந்து தேசத்துக்காக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரிக்வஸ்ட் வர்றது கிடையாது. எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், கரெக்டாக வந்து எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறோம். அதில் அந்த லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டாவது தேசத்துக்காக, தேசத்துடைய பாவத்துக்காக, தேசத்துடைய அருவறுப்புக்காக நாம் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, எத்தனை கடைசியில் எப்போ நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செஞ்சோம், யோசனை பண்ணி பாருங்கள், எக்ஸாம்பிள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான கொள்ளை நோய்கள் சம்பவம், இப்போ COVID-19 வந்து கேட்ட விருப்பாடு தான், ஐயோ லபோ திவான் வந்து அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், வந்து ஓ நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படி பண்ணணும்னு வந்து வந்து வர்றோம். நம்ம நிலைமை அவ்வளோ பரிதாபமாக இருக்குது, அவ்வளோ மோசமாக இருக்குது, வெட்கத்துக்குரியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஸோ நாமும் வந்து முதலாவது என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்து நேர் பண்ணணும், நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கணும். இனி இந்த மாதிரியான காரியங்களை வந்து இப்படி நடக்கவே கூடாது. எஸ்தர் 8:3 எடுத்து வாசி. பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, அகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அவன் பாஸ் பண்ணி மூணு நாள் பாஸ் பண்ணி உண்ணாமல் குடியாமல் புரியாமல் இருந்து மூணு நாள் பாஸ் பண்ணி தன்னுடைய ஜனம் அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக வந்து அங்கே அவன் வந்து பாஸ் பண்ணி அங்க வந்து அந்த அரசின் இடத்துல வந்து மன்றாடுகிறான், விண்ணப்பம் பண்றான், இன்டர்செசரி பிரேயர் வந்து பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்த ஒரு பெரிய இன்டர்செசர் யாருன்றத வந்து பார்ப்போம். இப்ப இவ்வளவு தூரம் நம்ம பார்த்த நம்ம வந்து அடுத்த ஒரு பெரிய இன்டர்செசர் வந்து இருக்கிறாரு, அவரை வந்து நம்ம பார்ப்போம். 1 Yohanan 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பாருங்க,
சோ ஒரு பெரிய இன்டர்செஷன் நம்ம வந்து யாரு, நமக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அடுத்து வந்து 1 தீமோத்தேயு 2:5-6, 1 தீமோத்தேயு 2:5-6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்து மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. சோ அடுத்து வந்து ரோமர் 8:34, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மறைத்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசுத்தரும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எபிரேயர் 7:25, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பாருங்க, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக என்ன செய்யறாரா, அவர் வந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்றது வந்து. அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய இன்டர்செசர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் பயங்கரமான காரியங்கள், தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவில் ஒரு இன்டர்செசர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதன் முதலாக சொன்ன ஒரு மனுஷன் வந்து யோபு. ஆனால் அதை வந்து ஆண்டவர் வந்து நிறைவேற்றி காமித்தார். நம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக வந்து அனுப்பி தந்து அவர் மூலமாக ரட்சிப்பை உண்டாக்கி அவர் இன்று மறித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் உயிரோடு விட்டு எழுந்து நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்றும் தேவனிடத்துல நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் வந்து ஒரு பெரிய இன்டர்செசராக இருக்கிறார்ன்றது வந்து பார்த்தோம். எசேக்கியேல் 22:30 அதை வாசிச்சு நம்ம வந்து முடிச்சிருவோம். இன்றைக்கு ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு இன்டர்செசரை வந்து தேடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சிறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, எசேக்கியேலுடைய காலகட்டங்கள்ல வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய கோபாக்கினை வந்து மூழ்கின்ற நேரத்துல வந்து ஒருத்தனாவது நின்று வந்து திருப்பூர் வாசல் நின்று ஆண்டவரை இப்படி அழிக்கிறான்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பார்த்தவே வந்து அவங்க மாதிரி அரசு ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது வந்து ஒருத்தனும் வந்து இல்லையா. ஆனா தேங்க் காட், இந்த புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக நமக்கு வந்து இருக்கிறாங்க. அவர் எப்படி ஆண்டோட கர்த்தரோட சமூகத்துல நமக்காக பரிந்து பேசுறாக இருக்கிறாரோ, நாமளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த மாதிரியை பின்பற்றி அவர் பரிந்து பேசுகிறதை போல நாம் என்ன செய்யணும், தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து நாமத்துல மற்றவர்களுக்காக முன்னாடி பார்த்தது போல தேசங்களுக்காக தேசத்தின் அருவறுப்புகளுக்காக மன்றாடி ஜெபித்து பரிந்து பேசி நாம வந்து செய்ய வேண்டும். நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. நம்மால இந்த COVID-19 வந்து ஒருவேளை மருந்து கண்டுபிடிக்க முடியாட்டியும் வந்து இந்த வாதையை நிப்பாட்டக்கூடிய ஒரு வல்லமை யாருகிட்ட இருக்குன்றத இந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நான் வந்து நம்ம வந்து படித்து கொண்டோம். இது எல்லாத்துக்கும் தெரிந்த ரகசியம். ஆனாலும் வந்து இது எவ்வளவு டீப்பா இருக்குன்றது அந்த உண்மை, அதோடைய எஃபெக்ட், அதை சாராம்சத்தை இன்னைக்கு வந்து அறிந்து கொண்டோம். ஸோ இந்த வாதம் இன்னைக்கு நிப்பாட்டப்படணும் அப்படின்னாக்க நாம உண்மையில என்ன செய்யணும், எப்படி இருக்கணும். இவங்க எல்லாம் இருந்தது போல சும்மா வந்து ஏதோ ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நான் வந்து ஒரு மோசை போல, ஒரு ஆபிரகம் போல, ஒரு தானியலை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு யோபுவை போல, கத்தனாகி இயேசு கிறிஸ்துவை போல, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல என்ன செய்யணும், இன்றைக்கு இந்த COVID-19 நாம் என்ன செய்யணும், அவங்கள போல நாமளும் இன்டர்செசரா அன்னைக்கு வந்து நிற்கணும். அப்படி நிற்கும் பொழுது, அந்த பெருமூச்சு விட்டு அழும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, நம்முடைய நெற்றிகள் வந்து அடையாளம் போட்டு நம்மை பாதுகாக்கிறார். நம் ஜபத்து நிமித்தமாக நம்ம உதாசீனம் பண்ண வேண்டாம், நம்முடைய ஜபத்து நிமித்தமாக கர்த்தர் உண்மையாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்களும் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோடு சேர்ந்து நாம வந்து எனது ஜபம் பண்ணும் பொழுது இன்றைக்கு இந்த வாதை ஆண்டவர் வந்து கண்டிப்பா நிப்பாட்டுவார். மனித குலத்துக்கு ஒரு தேவ சமாதானத்தை கொண்டு வருவார். பெரிய எழுப்புதலை கட்டளிடுவார் ஆண்டவர். உபாகமும் 28 பார்த்த காரியங்கள், தேவனுடைய அந்த ஒரு ஸ்டாச்சுஸ், தேவனுடைய அந்த காரியங்களை குறிச்சு அக்கறை இல்லாதபடிக்கு நடந்தா இந்த மாதிரியான வாதைகள்லாம் வந்து வரும் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் வந்து எழுதி வச்சிருக்கிறார்.
ஆனா தாவீதின் காலத்திலே அப்படிப்பட்ட பெரிய வாதிகள் வந்து 70,000 பேர் செத்து போனாங்க. ஆனா அதோட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும், அதோடு கூட அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். 2 சாமுவேல் 24:25 எப்படி அந்த வாதம் நிப்பாட்டப்பட்டது கடைசியில, 70,000 பேர் அழிஞ்சு போனாங்க, ஆனா அந்த வாதம் நிப்பாட்டப்பட்டது கடைசியில எப்படி நிப்பாட்டப்பட்டது? 2 சாமுவேல் 24:25 அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. சர்வாங்க தகன பலி, சோ ஆண்டவரோட அந்த ரெக்கன்சிலியேஷன், மற்றவர்களுக்காக பரிந்து பேச அந்த பலிகளை நாம் வந்து, இது வந்து ஒரு பலி மாதிரி, இந்த இன்டர்செசரி பிரேயர்ன்றது வந்து ஒரு பலியிடுகிற ஒரு காரியம். ஸோ நம்ம வந்து ஆண்டோட சமூகத்தில் போகும்பொழுது வந்து வி ஆர் பில்டிங் அன் ஆல்டர். ஸோ நம்முடைய பிரேயர் வந்து ஒரு ஆல்டர்ன்றது தயவுசெய்து வந்து மறந்துடாதீங்க. வந்து ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்தில் வந்து இந்த காரியங்களை வந்து பலியிடும் பொழுது அங்கே இவளை கேட்டு வந்து கர்த்தர் வந்து கண்டிப்பாக என்ன செய்வார், இந்த வாதைகள் வந்து நிறுத்தி போடுவார். லூக்கா 21:11 வந்து வாசித்தோம். அதுக்கடுத்து வந்து இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க மறந்து 36, ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனசுக்குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாக என்னப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்ட்டு இங்கேயும் வந்து என்ன சொல்றாங்க, லூக்கா எழுந்த சுவிசேஷத்துல வந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். ஒரு ஆபத்துக்கு, பொல்லாப்புக்கு, கொள்ளை நோய்க்கு நாம வந்து தப்பி பிழைக்கணும் அப்படின்னாக்க ஒரே ஒரு காரியம் வந்து என்னன்னாக்க பிரேயர் தான். அந்த பிரேயர் வந்து எப்படி பண்ணணும்ன்றது வந்து நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். சும்மா பிரேயர் இல்லை, நியூஸ் ரீடிங் பிரேயர் கிடையாது. வந்து இது மனசு உடைஞ்சு அந்த பார் நமக்குள்ளால வரணும். அப்படி ஒருவேளை இன்னைக்கு உங்கள்ட்ட அந்த பார் இல்லைன்னாக்க தயவுசெய்து இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவரே அழிந்து போகக்கூடிய இந்த ஜனங்களை குறித்ததான அந்த பார் எனக்கு வரணும், நான் அவங்களுக்காக செவம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே அப்பா என்னுடைய ஆல்டர்ல ஆண்டவரே இந்த காரியங்களை, சமாதான காரியங்களை ஆண்டவரே அந்த ரெக்கன்சிலேஷன் காரியம் நாம் பலியிடணும் தேசத்திற்காக, எனக்கு அந்த கிருபி கொடுங்க, அந்த இன்டர்செசரி பிரேயருடைய அந்த முக்கியத்துவத்தை கொடுங்க. நாம ஏதோ வந்து ஒரு இந்தபடி ஜெபம் பண்ற பொழுது வந்து ஒருவேளை சொல்லிட்டாங்களே, ஒரு ஜான்சன் பால் வந்து பிரேயர் சொல்லிட்டார், அதுக்காக வந்து பிரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒருவேளை நாம வந்து இதுநாள் வரைக்கும் அப்படி ஜெபம் இருந்தா கூட இன்னையில இருந்து இந்த வசனத்தை நம்ம கேட்ட விற்பாடு. அதனாலதான் நான் இவ்வளவு வசனங்களை வந்து வாசிச்சேன். நான் வந்து எந்த வசனத்தையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளவுத்தையும் வந்து வாசிச்சோம். எப்படி இதனால வாதல் வந்தது, அப்ப எப்படி அந்த வாதல் நிப்பாட்டப்பட்டது, பிரேயத்தோட பிரேயர் பண்றதோட முக்கியத்துவம் என்ன, எப்படி பிரேயர் பண்ணணும், யாரெல்லாம் பரிந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கடைசியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து முடிச்சோம். அவர் தான் பெரிய ஒரு மீடியேட்டர், ஒரு மத்தியஸ்தர். அவரை காட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மீடியேட்டர் வந்து தேவை கிடையாது. ஆனா அவரை போல நாமளும் இன்னைக்கு வந்து என்ன செய்யணும், அதனால ஆண்டவர் நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்கிறார். உங்களை என்ன ரசித்தது எதற்காக இன்னைக்கு வந்து சும்மா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்கா, இல்ல ஒரு நோக்கம் உண்டு. நமக்கு வந்து வேற எங்கேயும் போய் வந்து மினிஸ்ட்ரியே பண்ணல அப்படின்னாக்க வந்து நீங்க மென்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் நடத்தாம இருக்கலாம், அல்லது செய்திகள் கொடுக்காம இருக்கலாம், அல்லது போயிட்டு வந்து வெளியே போய் வந்து சுவிசேஷம் சொல்லாம கூட இருக்கலாம். ஆனா இன்டர்செசரி பிரேயர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியம். இதை வந்து யாரும் செய்யலாம், ஜெபிக்கு வெளியே போய் ஊழியம் பண்ண முடியாதவங்க வந்து இதை செய்யலாம் அட்லீஸ்ட். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஊழியம் இது. இன்னைக்கு வந்து உங்க ஆல்டர்னை கட்டி எழுப்புங்க. நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், இன்னைக்கு இந்த வாத நிப்பாட்டப்படணும்னாக்க இன்னைக்கு வேக்சின் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது வந்து ஆன்டிவைரல் ட்ரக்கை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வாத நிப்பாட்டப்படணும்னாக்க வந்து ஒவ்வொரு செயின்ட்டும் கர்த்தருக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இன்டர்செசராக வந்து நிக்கிறாரோ அவரை போல இன்னைக்கு அந்த நம்ம ஒரு இன்டர்செசராக பரிந்து பேசக்கூடிய அந்த ஜெபத்தை நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த வாதை வந்து நிப்பாட்டப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்தியில் ஆசீர்வதிப்பாராக. நான் சொன்னது போல கடைசியில வந்து இந்த 91வது சங்கீதத்தை வந்து எடுத்து எல்லாரும் வாசிச்சு இந்த காரியத்தை நம்ம வந்து முடிப்போம். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு வந்து அனுகூலமாக பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் 91வது சங்கீதம் எடுத்து வச்சுக்கோங்க. தயவுசெய்து கர்த்தர் என்னோட மனத்துல கொடுத்த இந்த பாரங்களை இன்னைக்கு நான் வந்து பகிர்ந்து கொண்டேன். கரெக்டான நேரத்துல இந்த செய்தியை கொண்டு வர முடியாது. கர்த்தர் கிருபி கொடுத்தா அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு இந்த 91வது சங்கீதத்தை எடுத்து நம்ம வந்து வாசிப்போம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வசனமும் வந்து வாசிப்போம். எல்லாருமே வந்து உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலில் தங்குவான். எல்லாருமே வாசிப்போம். நான்
கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை என் கோட்டை என் தேவன் நம்பியிருக்கிறவர் அவர் உன்னை வேடலை கட்டிக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது உன்னை மூடுவார். அவர் அடைக்கலம் கூடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியும் கேடகமாக இரவில் மகளிர் பறக்கும் இருளில் நடமாடும் மத்தியான பங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் துன்மார்க்கருக்கு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமான உனக்கு தாபமாக பொல்லாப்பு உனக்கு அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு உன் பாதம் படித்தான் அவர்கள் அவர்கள் உன்னை தங்கள் கைப்பிடித்து சிங்கத்தின் மேலும் அவன் என்னிடத்தில் பார்த்தபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன். பரலோக தந்தையே, ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வசனத்தை ஆண்டவரே அப்பா கேட்டுக்கொண்ட ஆண்டவரே, எங்களுடைய சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சகோதரருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரை துண்டி துறாத சங்கீதத்தை கடைசியாக நாங்கள் எல்லாரும் வாசிச்சு இதை ஆண்டவரே உங்களுடைய தேவ சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரை கொண்டு வந்து அறிக்கையிட்டு ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாதுகாப்புக்காகவும் எங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காகவும் எங்களுடைய ஆண்டவரே அப்பா எக்ஸ்டர்னல் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய பாதுகாப்புக்காகவும் விசேஷமாக ஆண்டவரே இந்த தேசத்தின் ஆண்டவரேப்பா பாதுகாப்புக்காகவும் ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஸ்தோதரம் கர்த்தாவே. கொள்ளை நோய்களையும் பஞ்சங்களையும் வாதைகளையும் ஆண்டவரே அழித்து போடுவதற்கு ஆண்டவரே எங்களிடத்துல வல்லமையும் பலனும் இல்லை. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தரை மட்டுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களிடத்துல மிஞ்சி நினைக்குவதற்கு ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் சிறுகவும் நீர் எங்களிலே பெருகவும் கருபை தாரும். இன்றைக்கு இந்த தேசத்திற்காக இந்திய தேசத்திற்காக ஆண்டவரே அப்பா சிலுவின் பாதத்திலே கடந்து வருகிறோம். இந்த திறப்பின் வாசல இருந்து செபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே தேசத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த ஆண்டவரே அப்பா இருள் சூழ்ந்த இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய பாதத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா சோதரம், இனி இந்த தேசத்தின் குடிகளை கர்த்தாவே நீர் அழித்து போடாத பிடிக்கு கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா எந்தெந்த ஆண்டவரே அப்பா தேசங்கள்ல ஆண்டவரே இந்த ஆண்டவரே கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா தேசங்களிலும் உள்ள மக்களுக்காக ஆண்டவரே செபிக்கிறோம் ஐயா. அவங்களுடைய பாவங்களுக்காக செபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே அப்பா சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக திருமண காரியங்களை அசுத்தமாய் அவங்களை ஏற்படுத்திட்டாங்க. ஆண்டவரே இந்த தேசத்திற்கு நீர் சேமத்தை கொடுக்கும்படியாக இவர்களை நீர் மன்னித்தருளும் ஆண்டவரே. யார் இந்த சட்டத்தை தோட்டார்களோ அவர்கள் மனம் திரும்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சட்டம் தேசத்தை விட்டு அகர்ந்து போகட்டும் கர்த்தாவே. எத்தனையோ ஆண்டவரே சிசுக்கள் ஆண்டவரே கொலை செய்யப்படுகிறார்கள் ஆண்டவர், அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படட்டும் கர்த்தாவே. தேசத்திலே ஆண்டவரே ஒரு தெய்வ
பயம் உண்டாகட்டும் கர்த்தாவே, தேசத்தை மன்னிச்சொருளும் கர்த்தாவே. இந்த தேசத்தின் அருவறுப்புகளுக்காக நாங்கள் பெருமூச்சு விட்டு அழுது செபிக்கிறோம். இந்திய தேசத்தை ரட்சித்தருளும் கர்த்தாவே. உமை பரிசுக்கு பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு ஆண்டவரேயப்பா நீர் விலகி காத்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக, அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சொருளும். உம்முடைய கிருபை அவர்கள் இறங்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நீர் கிருபை உள்ள தேவன். நீர் ஆண்டவரே அப்பா சோதரம், ஆண்டவரே அப்பா நீர் மிகுந்த இரக்கம் உள்ளவர் அப்பா. அதனால் தான் ஆண்டவர் உம்முடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக நீர் அனுப்பி தந்தீர். இன்றைக்கு அவர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, பருந்து பேசுகிறவராக, மத்தியஸ்தராக ஆண்டவரே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எங்களை நீர் மாற்றி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா சோதரம் கர்த்தாவே, தேசத்தினுடைய அருவறுப்புகள் நீங்கட்டும், தேசத்தில் பரிசுத்தம் வரட்டும், ஒரு எழுப்புதல் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய வாதைகள் பயங்கள் இயேசுவே நீங்கி போகட்டும். தேசத்தில் ஆண்டவரை இனி வாதை தொடாதபடிக்கு, இனி ஆண்டவரை யாரும் சாகாதபடிக்கு கர்த்தாவே, தேசத்தில் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ஒரு அமைதலை கொண்டு வாரும், அமைதலை கொண்டு வாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தை மன்னித்தருளும், தேசத்தை மன்னித்தரும், தேசத்திற்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. இனி இந்த கொள்ளை நோய்கள் வராதபடிக்கு ஆண்டவரே, தேசத்தில் குடிகள் மனத்திறவி பரிசுத்தப்பட ரட்சிக்கப்பட உம்மண்டை ஓடி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் அந்த பாரத்தை கொடுத்தருளும் கர்த்தாவே, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரத்தை கொடுங்க கர்த்தாவே. செல்ஃபிஷ் பிரேயரை நாங்கள் இனி ஆண்டவரே பண்ணாதபடிக்கு கர்த்தாவே, அதுவே பண்ணிக்கிட்டு இருக்காதபடிக்கு, அதுவே எங்கள் ஃபோக்கஸாக இருக்காதபடிக்கு கர்த்தாவே, எங்களுடைய ஆல்டரில் சமாதான பலிகளை ஆண்டவரே செலுத்தத்தக்கதாக, தாவீது செலுத்தினதை போல நாங்கள் செலுத்தி ஆண்டவரே இந்த வாதை நின்று போகத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இது ஆண்டவரே தொண்ணூற்றி ஆறு சங்கீதத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து உம்முடைய ரத்தத்தின் மறைவுக்குள்ளாக நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எந்த ஒரு வாதையும் பொல்லாப்பும் ஆண்டவரே அப்பா எங்களை எங்களுடைய குடும்பத்தையே தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. இன்னும் தேசத்துக்கு அதிகமாக நாங்கள் ஊக்கமாக செபிக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்தல் உம்முடைய நாமகத்துவ பொருட்டும் கர்த்தாவே. இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல செய்திகளை கேட்க கிருபி செய்தலும் கர்த்தாவே. உம்முடைய நாமகத்துவப்படட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.